வெல்கம் பேக் டு தி ஷோ. இது வாங்க பேசலாம் இளந்தமிழ் மன்றம் மற்றும் மக்கள் ஊடக மையம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாங்க பேசலாம்ன்ற நாங்கள் வந்து புலிகள் பதுங்கி தான் பாய்வோம்னு. அது வரைக்கும் நாங்கள் இன்னும் எத்தனை குழந்தைகளை வந்து இழப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னும் நீட்டுக்காக எத்தனையோ நபர்கள் தன் உயிரை வந்து போராடின உடனே எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடாது. இல்லை, அதே மாதிரி பொறுமையா இருந்தா மட்டும்தான் சொல்றதுதான். ஜல்லிக்கட்டுக்கு இறங்கி போறான அளவுக்கு, விவசாயத்துக்கு இறங்கி போறான்ல, நீட்டுக்கு இறங்கி போறான்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு குரல் கொடுத்த இளைஞர்கள் இன்னைக்கே முழுசா இதுக்கு குரல் கொடுக்க வரல. யாராவது எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, அன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அவன் போறான், இவன் போறான், மாமன் போறான், மச்சான் போறான், உள்ள வந்துட்டீங்க. இன்னைக்கு ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் வந்துட்டு நீட்டுக்கு வந்து இன்னும் ஆன்லைன்லயே குரல் கொடுக்குறீங்க? ஏன் வந்துட்டு களத்துக்கு வரல? ஏன் விவசாயத்துக்கு வந்துட்டு ஹேஷ்டாக் விவசாயம் காப்போம் போட்டுட்டே இருக்கிறீங்க? ஏன் நீங்க இன்னும் களத்துக்கு வரல? ஜல்லிக்கட்டுக்கு உடனடியா களத்துல இறங்கி போடாருன இதே இளைய சமூகம் மற்ற விஷயங்களுக்கே உடனே வந்து குரல் கொடுக்கல. நீங்க கேக்கு சொன்னா சொல்றீங்க, நாங்க இணையதளத்துல ஹேஷ்டாக் போடுறோம், எங்களால போட்டு நாங்க எங்களை கமெண்ட் பண்றோம்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா அது வரைக்கும் நாங்க இன்னும் எத்தனை உயிர்களை இழந்துட்டு இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? நாங்க சொல்றதெல்லாம் இளைஞர்கள் உடனடியாக குரல் கொடுப்பது இணையதளத்துல மட்டும்தான் நீங்க சொல்லிட்டு இருந்தா எத்தனை உயிர்களை நாங்கள் இழக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஜல்லிக்கட்டு போன்று உடனடியாக அதுக்கான ஒரு களத்தை அமைத்து போராடினால் நாம் இந்தியா வல்லரசு என்கின்ற அப்துல் கலாமின் கனவை இந்நேரம் நனவாக்கியிருக்கலாம். இன்னும் நம்ம வந்து இந்தியா வல்லரசு ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரச்சனைகள் இளைஞர்களால் இன்னும் தீர்க்கப்படவில்லை. சரி, நான் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நான் நீட்டுக்காக போராடுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்கிறேன், இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ போகலான்னு நான் சொல்கிறேன். இப்போ உடனே என் ஃபேமிலி போன்னு விட்டுருவாங்களே என்னைய, சொல்லுங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு விட்டாங்களா? ஜல்லிக்கட்டுக்கு விட்டாங்களான்னு கேட்டாங்கன்னா எந்த பெற்றோர்களும் உடனடியாக விடலை. இளைஞர்கள் கூட்டம் இணையதளம் வழியா ஒரு பெற்றோர்கள் விடணும் புதுசா ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கறீங்க. இன்னைக்கு ஏன் மத்த பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் டக்குன்னு முன்னாடி வந்து குரல் கொடுக்க மாட்டீங்க? வாங்க எல்லாரும் ஒன்னா சேருவோம் சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் பசங்க மொத்தமா ஜாயின் பண்றாங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் அவங்களோட காலேஜ் பசங்களை ஜாயின் பண்றாங்க, காலேஜ் பசங்க ஊரை ஜாயின் பண்ணுது. இப்படி ஏன் வந்துட்டு ஜல்லிக்கட்டுல பண்ண விஷயத்த வந்துட்டு இன்னும் வந்துட்டு மற்ற பிரச்சனைகள்ல பண்ணாம இருக்கிறீங்க? இதுக்கான பதில் நான் முதல்ல கொடுத்துட்டேன். விவசாயிகள் போராடினாங்க, அங்க வந்து நம்மளால போராடி ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால களத்துல இறங்கி போராடிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் வந்துட்டு போராடி ஜெயிக்க முடியும் நினைச்சுதான் போராடினாங்க, தோத்து போகல இல்லைங்களா? அந்த அவர் என்ன கேக்குறாருன்னா, ஏன் அந்த அளவுக்கு இளைஞர்கள் இன்னும் இறங்காம இருக்கு? இறங்காததுக்கு காரணம் பெற்றோர்களுடைய அந்த கவனம் தான். அதுதான் அவர் திருப்பி கேட்டாரு. அப்ப ஜல்லிக்கட்டப்ப மட்டும் பெற்றோர்கள் விட்டாங்களா? ஜல்லிக்கட்டப்ப மாணவர்கள் போனாங்க, அதுல ஏற்பட்டு சில சில தடங்கல்கள், தடைகள், உயிரிழப்புகள், அதை பார்த்ததுனாலதான் மறுபடியும் இவங்க விட. அப்ப இளைஞர்கள் இன்னும் வந்துட்டு இந்த பிரச்சனையை யோசிச்சுட்டே இருந்தா அவர் சொல்றபடி இன்னும் பல பேர் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீட் பிரச்சனைகள் தொடரும். இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை, ஆமா எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் எதிர்வினை உண்டு, நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் நடக்கும், நடக்கிறத வந்துட்டு பயந்துகிட்டு. இப்போ நீங்க சொல்ற கருத்து எப்படி இருக்குன்னா, இளைஞர்களை எங்களை வந்துட்டு வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பயந்துட்டு இருந்தா இப்படி உட்காந்து கடைசி வரைக்கும் பயந்துட்டு இல்ல, அவங்க வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஃபெலோ சிட்டிசன் அப்படின்ட்டு ஒரு இணையதளம், ஏன் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ன செய்யாம இருக்கறீங்க? அதான் சொல்றேன், செஞ்சிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. ஆமா, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, அந்த அளவுக்கு இப்ப நீங்க விவசாய பிரச்சனை இருக்குது, அந்த அளவுக்கு செஞ்சதுனால அதுல நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டுச்சு, உயிரிழப்பு. அப்படி பண்ணாம ஒரு போராட்டம்னு இருந்தாதான் ஒரு முடிவு கிடைக்கும். போராட்டத்துல இவங்க நிறைய கத்துக்கிட்டாங்கல்ல, அனுபவம் தெரியும், அனுபவம் இவங்களுக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்துச்சு. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் ஏற்றாது. அதனாலதான், அந்த அனுபவத்தினாலதான் இப்ப என்ன பண்றாங்க, தனித்தனியா
களத்துல இறங்கி அவன் தம்பி சொன்ன மாதிரி புலியே பதுங்கல, அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. ஒரு மாசம் ஏற்படுத்த, ஒட்டுமொத்தமா ஒரு மாசம் ஏற்படுத்தாம அங்கங்க தனித்தனியா போராடிட்டு தான் இருந்தா போராட்டம் இல்லங்கம்மா. தனித்தனியா இருந்தா போராட்டம் ஏன் இல்ல? அன்ற ஒரு என்னோட ரூம்ல இல்லங்கம்மா, நான் என்னோட ரூம்ல இருந்துட்டு நீட்டு ஒழிப்போம் இந்தியா வளர சாப்போம் சொல்லிட்டு நான் மட்டும் கத்திட்டு இருந்தா அது வெறும் என்னுடைய ஒரு குரல் போராட்டம் கிடையாது. அதுதான் அதுதான் நீங்க சொல்றீங்க. பெல்லோ சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தை தந்தை டிவியோட நிறுவனம் வந்துட்டு இணையதளத்துல இருக்கிறீங்கம்மா. என்ன சொல்றோம்னா பிரச்சனைக்கு வந்துட்டு முன்னாடி வர வேண்டிய இளைஞர்கள் முன்னாடி பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முன்னாடி வரதான் நீங்க சொல்றீங்க இல்ல. ரெண்டாவது என்ன ஒரு வார்த்தை பின்னாடி சொல்றீங்கன்னா இளைஞர்கள் வந்துட்டு முன்னாடி வர்றதை விட பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு வந்துட்டு நாங்க தனித்தனியா அங்கங்க அங்கங்க இருந்து போராடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா நீட்டுக்கு சரி ஜல்லிக்கட்டுக்கு ஒண்ணு சேர்ந்த நீங்க ஒரு கூட்டம் உடனே எங்க இருந்து வந்துச்சு, யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா, எல்லாரும் பெண்கள் ஆண்கள் பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுனீங்க இல்ல, அந்த மாதிரி ஏன் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு இளைஞர்கள் இன்னும் முன்னாடி வராம இருக்கிறீங்க? அப்ப இளைஞர்கள் இன்னும் சமூகத்திற்கு ஆகக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னாடிதான் போறீங்க அப்படின்னு. சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் இணையதளம் மூலமா, இணையதளம் ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, என்ன பண்றீங்க? இணையதளத்துல தானே போடுறீங்க, வந்து கிடைக்குதா இல்லையா? இணையதளத்துல நடந்துக்கலாம் போராட்டம், அதுக்குதான் காரணம் சொல்றேனே. அதுதான் ஜல்லிக்கட்டு இணையதளத்துல போராட்டமா, இணையதளத்தில் மூலமா தான் அவ்வளவு பெரிய மாசான கூட்டத்தை ஏற்படுத்த முடியும். எவ்வளவு நாள் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு இணையத்துல ஒரு போராட்டம்? வெற்றியை பார்த்துட்டாங்க. நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இளைஞர்கள் வந்துட்டு அந்த வெற்றிக்கு வந்துட்டு இன்னும் இணையத்திலே இருப்பீங்க? அவர் சொல்றாரு ஏன் வந்துட்டு ஏழு நாள்ல முடிஞ்ச பிரச்சனை நீட்டும் விவசாய பிரச்சனமும் இத்தனை வருடங்களா இழுத்துட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அதற்கான முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு, ஒரு மாற்றம் செய்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் நடக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில சரி செய்யறதுக்கான காலத்தை நீங்க எல்லாருமே பாப்பீங்க. இளைஞருடைய வெற்றிய நீங்க எல்லாரும் கண்கொண்டு பார்த்து தனித்தனியா இளைஞர்கள் இருந்து போராட்டம் முடிஞ்சது, இந்த போராட்டம் இல்லைன்ற மாதிரிதான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் முன்னாடி வர்றது இல்ல அப்படின்றது வந்துட்டு பாத்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை வந்துட்டு எல்லாரும் பகிர்ந்துகிட்டோம். ஓவராலா உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு எந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இளைஞர்கள் முன்னாடி வர்றது இல்ல? நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இறுதியாக என்னோடய வாதம் வந்துட்டு இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலை காரணம் காட்டி சமூக பிரச்சனைகளுக்கு அதிகமாக குரல் கொடுப்பது இல்லை. இல்லை, இது என்னோட நான் உறுதியாக நம்புகிற விஷயம். இதுதான் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிற அந்த ஒரு சில இளைஞர்களையும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு காணாமல் போய் விடுகிறார்கள், காணாமல் போகிறார்கள். இது அது மட்டும் இல்லை, நிறைய நல்லது செய்கிறாங்க, நாங்கள் வந்து செய்யலைன்னு சொல்லலை, செய்யக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இன்னும் நிறைய நபர்கள் வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். பொதுவாகவே எல்லா இளைஞர்களும் ஒரு குடும்பத்தில் 10 இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா 10 பேரும் வந்து எல்லாத்துக்கும் வர போகிறது கிடையாது, வர்றதும் இல்லை. மிஞ்சி இஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேர் சமூக அக்கறையோட என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா 8 நபர்கள் வந்து நமக்கு ஏன்ப்பா அது நமக்கு இது குரல் கொடுப்பதற்கான நபர்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. நிச்சயமாக எதிர்காலத்தில் எல்லா இளைஞர்களும் சமூக அக்கறையோடு வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம். சொல்லுங்க. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையே சில நேரங்களில் சமாளிக்க முடியலை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்னதான் நம்ம வாதத்துக்காக மறுத்து பேசினாலுமே கூட இப்போ இருக்கிற இளைஞர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இல்லை ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு, இல்லை எதுலையாவது ஜெயிக்க முடியலன்னா உடனே வந்துட்டு தற்கொலை எண்ணம் வருகிறது. ஸோ அடுத்து இருக்குடா, ஸோ நம்மளை மதிப்பவர்கள் முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் தாழ்ந்தோம், மிதித்தவன் முன்னாடி கொஞ்சம் வாழ்ந்து காட்டணுன்ற தைரியம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால இன்னும் மனதைரியமும் வேணும், ஊக்கமும் வேணும். இந்த உலகம் என்ன வேணாலும் பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை தான் சொல்லும், ஆனாலும் கூட அதையெல்லாம் நிறையாக எடுத்துக்கொண்டு ஜெயித்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. குடும்பம் இப்படி பேசுது, சொந்தக்காரன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நிறைய பேர் தங்களுடைய திறமைகளை முன்னாடி கொண்டு வர்றதே இல்லை.
ஏன் ரயில்ல பாட்டு பாடிட்டு இருந்தவங்களுக்கு சிங்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா? அப்ப அவங்க தன்னுடைய திறமையை எங்கேயோ ஒரு இடத்துல காமிச்சிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, நான் வந்துட்டு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு யாரும் நிக்கல, அவங்க போய் தேடல, எந்த மியூசிக் டைரக்டரையும் பார்க்கல. ஸோ எனக்கு இந்த திறமை இருக்கு, அதை நான் நிரூபிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதன் மூலியமா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறன்றதை அவங்க நம்புனாங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால குடும்பத்தையோ சமூகத்தையோ காரணம் காட்டி ஒரு பிரச்சனைகளுக்கு முன்னாடி வராம இருக்கிறது கோலத்தனம்னு தான் நான் பாக்குறேன். குடும்பத்தையும் சமூகத்தையும் மட்டும் சாடி இளைஞர்கள் வந்துட்டு பின்னாடி போறாங்க, அவங்க வந்துட்டு உள்ள வராம இருக்கிறாங்க, தனியாவே இருக்கிறாங்க. தன் மேல ஒரு தன்னம்பிக்கை வேணும், தன்னை நம்பணும். அவர் சொன்ன மாதிரி தேடி போய் அலையில ஒரு ரயில் இன்ஜின் ரயில் போட்டியில பாட்டு பாடிட்டு இருந்தவர் சூப்பர் சிங்கிங்க்கு போறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு. எத்தனை பேர் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒரு நபரை சாடாம, தன்னுடைய சூழ்நிலையை சாடாம, தன்னுடைய பொருளாதாரத்தை சாடாம, தன்னுடைய குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலையும் சாடாம உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தா மேபி உங்களுடைய குரல் வந்துட்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரா இந்த பக்கம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு குரல் கொடுக்குறீங்க? ஆமா, வேற யார்ட்டா கொடுங்க பேசக்கூடியவங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த பிறகு அரசாங்கம் என்ன பண்ணி சரிங்களா, இனிமேல் அப்படி கூட்டமே கூட்ட முடியாது. அந்த அளவுக்கு சில நடவடிக்கைகளை மறைமுகமாக எடுத்திருக்காங்க. இனிமேல் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி கூட முடியாது. அதனால அந்த அப்படி இல்லாமல் அம்மா சொன்னாங்க பாருங்க, அருமையாக சொன்னாங்க, தனித்தனியாக இருந்து இணையதளம் மூலமாகவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னங்க இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்திலாம் மாஸ் கூட்டத்தை கூட்ட முடியாது. அதுக்கு அரசாங்கமும் சில பழிவாங்கும் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. எப்படியெல்லாம் சூழ்நிலைகளை சமாளித்து வெளியில் வந்து இந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கான பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் மீண்டு வர முடியும்? அந்த காலத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் 14 வயசு 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு என்ன சார்? 27 வயசு 28 வயசு 30 வயதே கூட போகும், கிட்டத்தட்ட 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. 32 வயசில் அவங்க கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த 32 வயசு வரைக்கும் 20 வயசுக்கு மேலே வந்துடலையே அவன் ஃபேமிலி அவன் பார்த்துக்கணும்னு கட்டாயத்துக்கு கண்டிப்பாக தள்ளப்படுறான். பொண்ணாகட்டும் பையனாகட்டும் யாராகட்டும் 20 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஃபேமிலியை பார்த்தாகணும். 20 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அவன் ஃபேமிலியை பார்த்து அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை குட்டியை பார்த்து அடுத்த நாள் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக அங்கே இளைஞர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவங்க நிற்கும் போது எப்படி நிற்கலன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் தாண்டி, என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் தாண்டி, என்னுடைய குடும்ப கஷ்டங்களையும் தாண்டி, நான் என்னுடைய சிறு வயதுலேருந்து உழைச்சி எனக்கு நாங்கள் எப்படியோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடுறப்ப நாங்கள் உங்கள் எல்லாரையும் செட்டில் பண்ணி பார்த்து தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் வரோம். நாளைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு கல்யாணம் காது குத்துன்னு வச்சுங்களேன், எல்லாரும் சிதறி போய் இருக்கிறப்பாங்க. அன்னைக்கு எல்லாருமே ஒன்று சேருவாங்க. அன்னை சேர்க்கறது யாராக தெரியுமா இருக்கும்? அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையன், அவனோட தம்பியாக இருக்கும், இருக்கிறே கடைக்குட்டி ஓடுவான். பா பார்த்துக்கிறோம், இப்போ சின்ன பிரச்சனை போய் இன்னும் எவ்வளோ நாள் பாருங்க. வீட்டில் அம்மா அப்பா பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் ஒரு சின்ன தம்பி போய் பேசுவோம், மாமாட்ட ஏ உனக்கு அதெல்லாம் பிரச்சனை மாப்பிள, உங்க அப்பா தான் அடி கேட்பு விடுமோமா, அவர் அப்படித்தான் தட்டி கொடுத்து இளைஞர் வந்துருந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறாரு. அக்கா அப்பா அப்படித்தாங்க்கா பேசுவாரு, அவரோட குரம் தெரியாத அக்கா, உன்னை எப்படிலாம் வளர்த்துருப்பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் போய் பேசிட்டு தான் இருக்கிறான். கடைசி வரைக்கும் யாரும் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு பிரச்சனைகள் குடும்பத்துக்கு குழந்தை கொடுக்காம இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. எல்லா பிரச்சனைகளும் தாண்டி எங்கள் குடும்பத்திற்கான பிரச்சனைகளை நாங்கள் வந்துட்டு தீர்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு குடும்ப பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நாங்கள் யாருமே வந்துட்டு குரல் கொடுக்காம இல்லை, ஒரு குடும்ப பிரச்சனைகளுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க ஆதரவா இருக்கிறோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. வேற இப்போ ஒரு சமூகம் மற்றும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் வந்து எப்படி முன்வராங்கன்னா, பொதுவாகவே இளைஞர்கள் வந்து ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சு தான் வர்றாங்க. சும்மா சாதாரண ஒன்றும் ஒரு பிரச்சனைக்கு வந்துடுறதில்லை, அவங்களுக்குள்ளேயே பல போராட்டங்கள் சவால்கள். எப்படின்னா, ஒரு பையன் உடல் பருமனாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், கேலி கிண்டல் பண்ணுவாங்க. கருப்பாக இருந்தால் அதுக்கு ஒரு பிரச்சனைங்க பாரப்பா அப்படின்னு அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு வரக்கூடிய அவமானங்களை எல்லாம் வெகுமானமாக மாற்றிட்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் ஓரக்கட்டிட்டு தாங்க எல்லா சவால், அதாவது ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வறுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பெற்றோரை இழந்திருப்பாங்க. ஏதாவது விபத்தில் இல்லைன்னா அம்மா அப்பா யாராவது ஒரு ஆள் தான் இருப்பாங்க. பல பிரச்சனைங்க, இத்தனை சவால்களையும் மனதிற்குள் ஓரம் கட்டி விட்டு இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்ய துணிகிறேன் என்று வர்றாங்களே, அவங்க நீங்க பாராட்டி ஆகணுங்க. அந்த பிரச்சனைக்கு எப்பயுமே நீங்க வரல வரலன்னு சொல்லி இந்த பிரச்சனைகளே சொல்லிட்டு இருக்காதீங்க. வரக்கூடிய இளைஞர்களை பார்த்து கடந்த காலம் மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் இப்படிப்பட்ட இளைஞர்கள் வரத்தான் செய்வார்கள். கலாம் கண்ட கனவு ஒரு நாள் நினைவாகத்தான் மாறும், அதற்கு நாம் எல்லாரும் நம்ப வேண்டும் என்று
என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். இப்போ சார், இளைஞரை பற்றி ரொம்ப பெருமையாக ஐசாம பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் இப்போ எங்கள் வீட்டிலே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இப்போ ஒத்தையில் விட்டு வீட்டில் ஒத்தையில் விட்டு பக்கத்தில் வந்து பசங்க குடிக்கிருக்குறாங்க, ஒத்தையில் விட்டுட்டு போயிட முடியுமா? முடியுமான்னு கேளுங்க இந்த அம்மாட்ட, முடியாது இல்லை. அப்போ இளைஞர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த அம்மா, கேட்டிங்களா? அதாவது இதே மாதிரி ரெண்டு, நாங்கள் வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம், மூணாறுலேருந்து ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஒரு டூ வீலரில் ரெண்டு பசங்க, ரெண்டு டூ வீலரில் பயங்கர ஸ்பீடு. அப்போ என்ன ராங் சைடு ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னால் நின்றுட்டு வார்த்தை பேசுகிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு பிரச்சனை கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு விடல, செக் போஸ்ட் வர துரத்துட்டு சினிமாவில் நடந்த மாதிரியே நடந்துச்சு. இளைஞர்கிட்ட எடுத்து சொல்கிறோம், அந்த இளைஞர் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும் அந்த காட்டுக்குள்ள நைட்டு 11 மணிக்கு? அப்ப இளைஞர் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி நாத்து நட்டோம், மரம் நட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த மரத்தை வளர்த்து கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். அந்த இளைஞரை வந்து எவ்வளவோ ஊக்கு வச்சு கூட்டு போனது, நாங்க அந்த மரம் ஊக்கு வச்சு கூட்டு போனது, அந்த மரம் வளர்க்க முடிச்சு, அவங்களாம் முன்னுக்கு வரல. நாங்களா எவ்வளவு நாள் தான் இழுக்கிறது, நீங்களா வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சார் சொன்னார், ஜல்லிக்கட்டில் வந்துட்டு என் மகனை விட்டேன், இது விவசாயத்துக்கு விடலை, ஏன்னா பயந்துக்கிட்டு விடலை அப்படின்னாரு. இப்படி பயந்துருந்தா இந்த நாடு வந்துட்டு சுதந்திரம் ஆகிருக்குமா? ஆகாது. காந்திஜி பயந்துருந்தா இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இதே மாதிரி பெரியார் இருக்கார், எத்தனையோ ஒரு காமராஜர் இருக்கார், இவங்கெல்லாம் இளைஞரா? யாருக்கும் பயப்பட வேணாம், இளைஞர்கள் தைரியமா குரல் கொடுத்து வந்துடலாம் அப்படின்றத வந்துட்டு அவர் தன்னுக்கு நம்மளே தைரியப்படுத்திக்கணும், அதுதான் இளைஞன். இதை வந்துட்டு பேசலாம், ஆனா செயல்பட முடியாது அவங்களால. ஐயா நல்லா தான் சொன்னாங்க, ஏங்க அதுதாங்க சொல்றாங்க இவ்வளவு நேரம், அந்த வளர்ப்பு, அந்த இளைஞர்களை வந்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படியோட சூழ்நிலை இருக்கிறதுனால தான் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நான் சொல்றேங்க. நான் ஒண்ணு வேண்டாம் சார், சமூக நான் எனக்கு 55 வயசு ஆச்சு, நான் இளவட்டக்கள் தூக்கி இருக்கேன், இந்த இளைஞர்களை யானை தூக்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 50 வயசு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல, அது ஒவ்வொருத்தங்களுடைய உடல் வளமையை பொறுத்து இல்ல சொல்றேன் நானு. நீங்க கண்ணை சுத்தி பாத்துக்கிட்டு தான் முன்னுக்கு வரல, அதுதான் தூக்க வேண்டாம். அந்த இளைஞர் வந்து தூக்கவே வேண்டாம், ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு முயற்சி பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? முயற்சி பண்றது இளைஞர்கள் முன்வரும் முயற்சி தான், முயற்சி வந்துட்டு இளைஞர்கள் தேவை, அந்த முயற்சி எடுங்க. வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் சார், வளர்ப்பு வளர்ப்புன்னு சொல்றீங்க, குழந்தைகள் வளர்ப்புன்றது ஒரு தாய்கிட்ட இருக்கிறது 5 வயது வரைதான். 5 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தை சமூகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது, சமூகம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதாவது 5 வயசுக்கு அப்புறம் எப்படி போனாலும் உங்க பிரச்சனை இல்லையா? என்ன அர்த்தம்? தவறான முடிவுகளுக்கு போய்க்கிறீங்க, நாங்களாம் அந்த கால மட்டும் இருக்கிற ஒரு குழந்தைய எப்படியோ நம்ம சேஃபா பாத்துக்கலாம் வாங்கி கொடுக்கறோம். 360 டிகிரியில போய் சர்க்கஸ் பண்ணு, வீடியோ போடு, எந்த பேரண்ட்ஸும் சொல்லலீங்களே தம்பி. உங்க பையன் 5 வயசா இருக்கும் போது ஒரு பொருள் கேக்குறான், அது சாப்பிட்டா அவனுக்கு கெட்டதுன்னு தெரியுது, அப்ப நீங்க அதை வாங்கி கொடுப்பீங்களா இல்ல அவன் அடிச்சு திருத்துவீங்க? இல்ல, 5 வயது இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு பைக் கேட்காது. என்ன கேக்கும்? மிஞ்சி போனா சாக்லேட் பிஸ்கெட் அந்த மாதிரி கேக்குங்களா?
சாக்லேட் பிஸ்கட் வந்துட்டு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்காக. அதே மாதிரி தான் குழந்தையா நினைச்சுதான் இளைஞராக இருக்கும்போது உங்களுக்கு அதே விஷயத்துக்கு நீங்கள் கேட்டதுக்கு வாங்கித்தரோம். அப்போ இருந்ததுக்கு நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இன்னைக்கு போய் நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க, அதில் வீலிங் பண்ணுறீங்க, பிரச்சனைகளை கொண்டு வர்றீங்க, குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரச்சனை நீங்க கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு தான் சொல்லி. சான்றே ஒன்னு சொல்றேங்க, பொள்ளாச்சியில அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஆரஞ்சு கலர்ல ஒரு பைக், அந்த பேரண்ட்ஸ் இஎம்ஐ அவன் ரொம்ப ஒரு வாரமா சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்கிறான், சரின்ட்டு இஎம்ஐ கொடுத்து பைக் வாங்கி கொடுத்தாங்க. ஒரே வாரம் தானுங்க, தாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் பொள்ளாச்சியில, ஒரே வாரத்துல பைக்கும் இல்லை ஆளும் இல்லை, அந்த பேரண்ட்ஸ் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பாயிரும், புரோட்டா சாப்பிட்றான், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றான், அந்த பாதிப்பு ஒரு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு பர்சன்டேஜ் ஒரு 20% குறையும். ஆனால் ஏசன் ஆனால் அவன் மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க தம்பி, அந்த அம்மா அப்பாவும் மாறிட்டாங்க, அந்த சமுதாயமே போகும். அவன் எவ்வளோ நல்லா வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சான். நானும் தான் கண்தானம் 28 நபர்கள் சேர்த்திருக்கிறேங்க, சித்தவேல் சாருக்கு உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறேன், மரக்கன்றுகள் 15 வருடங்களாக வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். நம்ம அண்ணா சொன்ன மாதிரி இளைஞர்கள் மட்டும் பண்ணுறதில்ல, நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். நான் ஹெட்வெயிட்டில் சொல்லலை, வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு போய் நட்டி 100 மரக்கன்றுகளுக்குன்னு நாங்கள் நடுத்தர குடும்பம் வாங்கி கொடுத்துட்டு 1 மாதம் கழித்து எப்படி இருக்குன்னு போய் பார்க்குறேன். அந்த போஸ்டில் அந்த பசங்களோட ஃபோட்டோ இருக்குது, செடி இருக்குது, பாதி மரம் கீழே பாதி மரம் கீழே. ஓப்பனாக சொல்கிற இந்த இடத்துல வீட்டுக்கு போகும் வரைக்கும் எனக்கும் எனது கணவருக்கும் நடந்த பிரச்சனைகள் சொல்லவே முடியாது. தற்கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட், பெற்றோர் வளர்ப்புங்கிறத மட்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லாதீங்க, அது மன வருத்தத்தை ஏற்படுத்துது. எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தை நல்லா வரணும்னு நினச்சி தான் வளர்த்துவாங்க. நன்றி. நிறைவாக எதிரணியினுடைய பெரும்பான்மையான விவாதம் எதுவாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பாலியல் வன்புணர்வுக்கு 3 வயது குழந்தையும் 80 வயது மூதாட்டியும் ஒரு இளைஞரால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிங்க ஒரு விவாதம். அதுக்கான விடை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அக்கா கேட்டாங்க. அதே மாதிரி இந்த பாப்பாவும் ஆரம்பத்தில் கேட்டாங்க, இன்றைக்கு புதுச்சேரியில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறீங்கன்னு. நிச்சயமாக அது வந்து இளைஞர்களால் தான் நடக்குது, அதை மறுக்க முடியாத ஒன்றுங்கிறத நாங்கள் இளைஞர்கள் சார்பாக ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் இளைஞர்கள் மட்டும் அதை ஈடுபடல, 49 வயது ஒரு முதியவரும் ஈடுபடுகிறார், 45 வயது முதியவரும் ஈடுபடுகிறார்ங்கிறத நாங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இதற்கான தீர்வு அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, சட்டங்களும் கடுமையாக்கப்படும் வரை இது வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொன்று, பாலியல் கல்வி கல்வி நிலையங்களில் ஒரு முழுமையாக கற்பிக்கப்படவில்லை. அது வந்து இன்றைக்கு நான் நேரடியாக பார்த்துருக்கேன், 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கான பெண்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பெண்கள் மாதந்தோறும் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்கிற விஷயங்கள் இருக்கும், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது இருக்கும். ஆனால் என்னோட எனக்கான ஆசிரியர்கள் அதை சொல்லி கொடுக்கல. இது உங்களுக்கு எதுக்கு தம்பி தேவையில்ல, இது இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியும், நீங்கள் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதோட விளைவு தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வந்து இந்த பெண்களுடைய வழியை உணர முடியவில்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிக்கிறேன். கடைசியாக இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, அரசாங்கமும் அதை வந்து பாலியல் கல்வியை கட்டாய பாடமாக்க முன் வரணுங்கிறத இந்த நேரத்தில் முன் வச்சுட்டு, அதே நேரத்தில் பாலியல் கல்வி பெற்றோர்களும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒத்துக்கிட்டேன் இளைஞர்களால்தான் அது அந்த பிரச்சனை நடக்குது. பாலியல் வன்புணர்வு வந்து 3 வயது குழந்தைக்கா இருக்கட்டும், 80 வயது மூதாட்டிக்கா இருக்கட்டும், இளைஞர்களின் சார்பாக நடக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அது வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது. அதே நேரத்தில் முதியவர்களாலும் நடக்குது. அதற்கான விடை தான் பாலியல் கல்வி கல்வி நிலையங்களில் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்பது நேரத்தில் முன் வச்சுட்டு, அதற்கான தீர்வாகவும் இது இருக்கும், நிச்சயமாக மாணவர்கள் அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்னை போன்ற இந்த அணியில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் முன் சென்று அந்த போராட்டத்தினை தொடங்குவோம் என்பதை நான் என்னுடைய சார்பாக அந்த மன்றத்தில் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆளாளுக்கு எத்தனையோ கருத்துக்கள், மாற்று கருத்தாக இருக்கட்டும் சரி, ஒத்த கருத்தாக இருக்கட்டும் சரி, அணிக்காக மட்டும் இல்லை அவங்களுடைய உள்ளத்துலேருந்து வந்த வார்த்தைகள் அது.
ஒரு சாதாரணமாக வந்துட்டு ஒரு குழந்தையை பெற்ற அம்மாவினுடைய குரலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சகோதரனுடைய குரலும் எத்தனையோ விடயங்களை பார்த்த ஆயிஷமான் குடலும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் எல்லாருமே வந்துட்டு. சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முன் வருகிறார்களா பின் செல்கிறார்களான்ற தலைப்பில் வந்துட்டு முன் வருகிறான்னு சொல்லிட்டு அடுக்கு நாங்கள் இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எத்தனையோ வகையத்தில் பின்னாடி போயிட்டீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் உங்களை இழுத்துட்டு வரோம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் உங்களை பிடிச்சி இழுக்கிறதா இருக்குது, நீங்களாம் முன் வர மாதிரி தெரியல அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ரெண்டு பக்கமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்துட்டு மாணவர்கள்கிட்ட உட்காந்து பேசுறது இல்லை, குழந்தைங்கிட்ட குழந்தைகள் பெற்றோர்கள்கிட்ட பேசுறது இல்லை, பிரச்சனைகளை பற்றின விழிப்புணர்வுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, விழிப்புணர்வுகள் படுத்துறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் அதை கவனிக்கிறதுக்கான சூழல் கம்மியாக இருக்குது, கவனிக்க நினைச்சாலும் கூட மனநிலை ஒத்துக்க மாட்டுது, சூழ்நிலை மாற்றிடுது நம்ம. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாதங்களுக்கு மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம போராட்ட குணம் வந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெற்றியும் பெற முடியும். போராட்ட குணம்ன்றது மனதார போராடணும், நம்ம நம்மளுடைய சுய ஒழுக்கங்களை வந்துட்டு முதல்ல வந்துட்டு கடைபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உடல் இந்த உயிர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கணும். நான் என்னுடைய ஒரு வேலையை சிறப்பாக செய்யும் போது ஒரு விடயம் சிறப்பாக நடக்கிறது என்றால் அனைவரும் அதனுடைய வேலைகளை சிறப்பாக செய்யும் போது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இவ்வளவுதான் ஒரு சின்ன கான்செப்ட். நம்ம எல்லாருமே சரியா இருப்போம். முதல்ல இளைஞர்கள் முன்னாடி வர்றாங்க 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 வந்துட்டு இருக்கிறாங்க வந்திருந்தாங்க, நீ நாளைக்கும் வரத்தான் போறாங்க, அதை மாற்றமே இல்லை. இன்னைக்கு இங்க உட்காந்து இளைஞர்கள் வரலன்னு சொன்னவங்க ஒரு காலத்துல இளைஞர்களா இருந்து எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்தவங்க தான். அதே போல இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பாத்துக்கோங்க, இங்க உங்க எல்லாம் உங்களை தாண்டி வந்தவங்க தான். ரெண்டு பேருக்கும் அனுபவங்கள் வேற வேறதா இருக்கும். உங்களை விட அவர்கள் அதிகமா இருக்கலாம், டெக்னாலஜி வைஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு அவங்கள விட ஒரு வகையில அனுபவங்கள் அதிகமா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செய்கிறோன்றத மூலம் முக்கியமாக வச்சுக்கணும். குரல் கொடுப்பதற்கு முன்பாக முதலில் அந்த பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்டு பண்ணுறானா ஒன்றும் இல்லை, நண்பர்கள் வந்துட்டு அமையிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நண்பன் அமையிறானா அவனுடைய வாழ்க்கை தரம் அப்படியே மாறிடும். இன்னைக்கு ஸ்கூல் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து படித்த பையன் இன்னைக்கு என்னவா இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூட படித்த இன்னொரு பையன் நல்ல ரேஞ்சில் இருப்பான், உங்கள் கூட இன்னொரு பையன், ரெண்டு மூணு பேரும் ஒன்றா உட்காந்துருப்பீங்க, மூணு பேரும் மூணு டைரக்ஷனில் இருப்பீங்க. புரியுதுங்களா? என்னன்னா உங்களை தாண்டி வந்ததுக்கப்புறம் அவர் சேர்ந்த சேர்க்கை, அவருடைய நண்பன் தப்பு செய்யும்போது தட்டி கொடுத்து அவன் வந்துட்டு அப்படிலாம் போகாத, நம்ம பிரச்சனைகள் நம்மளே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றோம், நீ வந்துட்டு எப்படி ஒரு பிரச்சனைக்கு துணை நிற்கிற, நான் பண்ணலப்பா, அவன் கூட போய் சும்மா நின்று அப்படின்னா சும்மா நிக்கிறதுக்கு பண்ணாதன்னு சொல்லணும் முதல்ல. அப்படி இளைஞர்கள் உங்களுக்குள்ளேயே சில நல்ல விஷயங்களை வந்துட்டு பரிமாறிக்கிட்டு விஷயங்களை ஈடுபடாம முதல்ல தவிர்க்கணும். அவங்க சொல்ற கருத்துக்களும் மறுக்க முடியாது. இவ்வளவு விஷயங்களை பண்ற இளைஞர்கள் தான் நல்ல விஷயங்களும் பண்றீங்க, அதே மாதிரி இவ்வளவு தவறுகள் பண்ற இளைஞர்கள் தான் நல்ல விஷயத்தையும் பண்றாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக செல்லணுன்றதை முதல்ல பார்க்கணும். பிரச்சனைகள் எழுவதற்கு முன்பாக பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம முன்னாடி போகலாம். பிரச்சனைகள் எழுந்ததுக்கப்புறம் அவர்கள் சொல்ற வழிமுறைகளை நம்ம கையாண்டு பார்க்கலாம். ஒரு விஷயத்தை கேட்கவே கூடாது, நம்ம நினைக்க கூடாதுல்ல, இந்த விஷயத்தை நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கணும். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்கலாம், யார் சொன்னாலும் எந்த விஷயம் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்ற விஷயங்களையும் மறுக்க முடியாத சூழல், நீங்க சொல்ற விஷயத்தையும் அவங்க மறுக்க முடியாத சூழல், ரெண்டுடைய தரப்புகளுடைய வாதங்களும் ரொம்ப சிறப்பா இருக்குது. நிறைய தெரியாத கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடினமான சூழல்ல நீங்க இருக்கிறதே அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ரெண்டு பக்கம் வாதத்தை பார்க்கும்போது இரண்டு பக்கமே கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்குது. நீட்டா இருக்கட்டும் சரி, பேசின விஷயங்களா இருக்கட்டும் சரி, பேசின பிரச்சனைகளா இருக்கட்டும் சரி, இளைஞர்கள் முன்னாடி வந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஒன்னாகி ரொம்ப பழைய சொன்னாப்ப சார் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு அளவுக்கு இல்லாட்டினா கூட எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒன்னா இருக்கலாம். ஒத்த கருத்துக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எடுக்கும்போது விரிவான ஒரு நல்ல ஒரு விஷயம் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடனே நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இளைஞர்கள் மேல அடுக்கின குற்றச்சாட்டுகளையும் மறுக்க முடியாது, ஆனா அதே போல அவங்க செய்யற நல்ல விஷயங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் உங்க கண் முன்னாடி எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்வாங்கன்னு தெரியும். ஆமா, நான் வந்துட்டு நீங்க பார்த்தமா ரோட்ல நடந்து வரும்போது ஒரு தாத்தா இருந்தாரு, என்கிட்ட சாப்பாடு இருந்துச்சாமா, அந்த சாப்பாடு தாத்தாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டேமா, நல்ல விஷயங்கள் அதெல்லாம். அப்போ அவங்க செய்யற விஷயங்கள் இருக்குது. அந்த என்ன ஒரு விஷயம்னா, குழந்தைகளை வந்துட்டு பெற்றோர்கள் எல்லா விஷயத்திலையும் கண்டிக்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே தனி ஒழுக்கத்தையும் கண்டிச்சு வரலாம், தப்பு கிடையாது. கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்,
கஷ்டங்கள் இல்லாம குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்கள் ஒரு கட்டத்துல வந்துட்டு எது கிடைச்சாலும் நம்ம அம்மா அப்பா கொடுத்துருவாங்கன்ற சூழலுக்கு அவங்க மைண்ட் மனநிலை போயிடுது. கஷ்டங்கள் சொல்லி கொடுக்க வரதான் தப்பு இல்லை. எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் ஒரு ஒரு கதை கூட நான் படிச்சிருக்கிறேன். யார் சொல்றது, ஒரு மிக ஒரு உலகத்திலே பெரிய ஒரு பணக்காரர் வந்துட்டு அவருடைய மகளோட சேர்ந்து சாமி கும்பிட போகும்போது மகள் வந்துட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய பாதையில் உட்காந்து அந்த பிச்சை எடுக்கக்கூடிய யாசகர்களுக்கு ஒரு ரூபா போட்டிருக்காங்க. சரி, அந்த அப்பா வந்துட்டு ஒரு ரூபா போட்டு போறாரு. பின்னாடியே மகள் வந்துட்டு 500 ரூபாயை போட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க நபர்கள் என்ன சார், உங்கள் புள்ள வந்துட்டு 500 ரூபா போட்டு போகிறாங்க, நீங்கள் தான் அந்த உலகத்தில் பெரிய பணக்காரர், 1 ரூபா போட்டு போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். அவருடைய புல் அவருடைய அப்பா உலகத்திலே பெரிய பணக்காரர், 500 ரூபா போட்டாங்க, என்னுடைய அப்பா ஒரு ஏழை வம்சம், அதனால என்னால 1 ரூபா தான் போட முடியும், அந்த கஷ்டம் தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில பெற்றோர்கள் இருக்கிறீங்க. எல்லா விஷயத்தும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி பிரச்சனை, ஏன்டா பைக்ல போய் விழுந்தேன்றத விட, பா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குப்பா, நாங்கள் உங்களோட இருக்கோம், என்ன நம்பிதான நீ இருக்கோம், உன்ன நம்பிதான் நாங்க இருக்கிறோம், பிரச்சனைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். உடனே வந்துட்டு டுக்காட்டியும் கேடிஎம் பைக்கும் வாங்கி கொடுக்கிட்டு சூழ்நிலைகளை புரிஞ்ச நபர்களா இருந்தா அவங்களே பைக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி விடுப்பா, நான் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன், அந்த தன்னம்பிக்கையை வரும். இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட ஈஸியா 10 ரூபா கொடுத்துட்டு போற நபர் நீங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைய வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சு காட்ட சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் வர்றதுக்குள்ள இந்த புக்ல இருக்க ஒரு கொஸ்டினை படிச்சுட்டேனாமா, உனக்கு நான் 20 ரூபா கொடுக்குறேம்மா, அந்த 20 ரூபாய்க்காக படிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க அப்படி ஆரம்பிச்சு அம்மா சொல்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம முழுமொழிகிறத வந்துட்டு ஒரு உதாரணம் நம்ம சொல்லும் போது அது வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த சார்ந்து வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதா சொல்ல வரேன். சரிங்களா, ரெண்டு பக்கம் வாதங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்ல ஒரு புதியதான ஒரு அனுபவம். மேலும் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு சமூகம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முன் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், நாளும் வருவார்கள், என்றும் வரக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். வரவில்லை என்றாலும் திருத்திக் கொள்வதற்கு இளைஞர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்த நபர்களையும் திருத்துங்கள், தவறில்லை கண்டிப்பாக. ஒரு அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அடுத்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் கண்டிப்பாக அழைக்கிறோம். இது இளந்தமிழ் மன்றம் மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து வழங்கக்கூடிய வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. ஐயனின் பாதம் தொட்டு முண்டாசு கவிஞனின் விரல் பிடித்து தொடங்கிய இப்பயணம் இன்று தொடங்கி என்றுமே முடியக்கூடாது என்று இறைவனுடன் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.